cost 280 for 283. And this is the last question. In this exercise, after this 10.4 over, and we go to 11.1. Now see the first one. Here you are given y. We are now mainly controlling y1. Y1 means what? Dy by dx. Y2 means d square y by dx square. This is why now y dash is half y double dash. In this way also we can see. அப்ப நம்ம டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு x. அப்ப இங்க என்ன எழுதணும்? y1 நம்ம y1 இப்படி எல்லாம் சொல்லலாம்னு சொல்லியாச்சு ஏற்கனவே. ஸோ y1 ஈக்குவட்டு y டிஃபரன்ஷியேட் பண்ணால் y, தட் இஸ் வேணால் எழுதிக்கலாமா? டி ஆஃப் வேணால் ஜஸ்ட் எழுதிக்கலாம். டி பை டிஎக்ஸ் ஆஃப் y ஈக்குவல்ட்டு டி பை டிஎக்ஸ் ஆஃப் சைன் இன்வர்ஸ் எஸ். வீரியோ டைம் ரொம்ப ஆகுது. பிஃபோர் தட் இந்த ரூட் ஆஃப் 1 − x² இந்த சைடு கொண்டு வந்துட்டு போட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். டைரெக்டாக போடுறதில்ல, டைரெக்டாக போட முடியாது. ஃபர்ஸ்ட் இது இந்த சைடு கொண்டு வரலாம். y இன்டூ ரூட் ஆஃப் 1 − x² ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் எஸ். இப்படி செப்பரேட்டாக இருந்தால் தான் வி நோ டி பை டிஎக்ஸ் ஆஃப் சைன் இன்வர்ஸ் எஸ் ஈக்குவல் டு 1 √ 1 − x². இது அப்படியே தான் ஃபார்முலா. இங்கே வந்து யூவி மெத்தடு, அதுக்கு முதல்ல இந்த ரூட் எடுத்துடலாம். ரூட் எடுத்தால் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ஸ்கொயரிங் ஆன் போத் சைட், இருபுறமும் வர்க்கப்படுத்துக்க அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறோம். ஸ்கொயரிங் ஆன் போத் சைட். அப்போ இங்கே என்ன பண்ணும்? y ஸ்கொயர். இதை ஸ்கொயர் பண்ணுறப்ப என்ன ஆயிடும்? ரூட் 2 ஸ்கொயர் கேன்சல் ஆயிடும் இல்லையா? ஸோ 1 − x² ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். இப்போ வந்து டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் இல்லையா? அப்போ டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அப்படின்னா வி ஆர் யூஸிங் யூவி மெத்தட். அப்போ டி ஆஃப் யூவி ஈக்குவல் டு யூவி டேஷ் பிளஸ் வி யூ டேஷ். எதை யூன்னு வச்சுக்கிறோம்? ஒய் ஸ்கொயர் யூ, தென் வி ஈக்குவல் டு 1 − x². ஸோ ஒய் ஸ்கொயர் டி பை டிஎக்ஸ் ஆஃப் 1 − x² பிளஸ் 1 − x² அப்படியே இருக்க எங்கே பாருங்க, யூ பி டேஸ் பிளஸ் பி யூ டேஸ், தென் டி பை டிஎக்ஸ் ஆஃப் ஒய் ஸ்கொயர். ஒய் ஸ்கொயர் தான் இங்கே என்ன இருக்குது? ஒய் ஸ்கொயர். ஸோ ஒய் ஸ்கொயர் இதனுடைய டிஃபரன்சியேஷன் 0 − 2x பிளஸ் 1 − x². இதை டிஃபரன்சியேட் பண்ணால் என்ன வரும்? 2y இன்ட்டு y1. நம்ம நிறைய டைம் இது சொல்லியிருக்கிறோம், திரும்ப திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுன்ட்டுல. டி ஆஃப் ஒய் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னா அப்படியே ரைட் இட்ஸ் 2x இல்லையா? பட் டி ஆஃப் ஒய் ஸ்கொயர் அப்படிங்கிறப்போ 2y போட்டு இன்ட்டு இன்னர் ஃபங்க்ஷன் இந்த ஒய்யை திரும்ப டிஃபரன்ஷியேட் பண்ணால் தட் இஸ் y1. இதை நம்ம எழுதிட்டோம். y1 அப்படின்னா dy பை dx அப்படின்னு அர்த்தம். நம்ம இந்த இடத்துல dy பை dx பதிலாக யூ ஆர் ரைட்டிங் y1, பிகாஸ் இந்த க்வெஸ்சன் இட் இஸ் கிவன் y1 ஒன்லி. தென் நெக்ஸ்ட்டு, இப்போ இது எல்லாமே டிஃபரன்ஷியேட் பண்ணியாச்சு. ஸோ −2x ஒய் ஸ்கொயர் தென் பிளஸ் 2y y1 பிராக்கெட் 1 − x² இந்த சைடு ஈக்குவல்ட்டு ஏதாவது இருந்ததா? இதை நான் டிஃபரன்ஷியேட்டே பண்ணல பாரு. இங்கே எழுதிக்கொள்ள ஈக்குவல்ட்டு டி பை டிஎக்ஸ் ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஹோல் ஸ்கொயர். அப்போ இந்த 2 எங்கே வரும்? சைன் வருமா? 2 இன்ட்டு ஃபார்மில் வந்து n இன்ட்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் 1, என் இன்ட்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் 1. ஸோ தட் அப்போ இங்கே 2 இன்ட்டு சைன் இன்வர்ஸ் எக்ஸ் இன்ட்டு டி பை டிஎக்ஸ் ஆஃப் திஸ் 1. இதனுடைய ஃபார்முலா என்ன? 1 √ 1 − x². இப்போ தான் ரப் பண்ணோம், எழுதி காமிச்சார். இந்த ப்ராக்கெட்டுக்குள்ள எக்ஸை தவிர வேறு எது இருந்தாலும் யூ ஆர் டிஃபரன்ஷியேட்டிங் தட் இன்னர் ஃபங்க்ஷன். அப்போ இங்கே த்ரூ அவுட்
இந்த 2 கூட கேன்சல் பண்ணிடலாம். ஸோ ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் இங்கே என்ன எடுக்கலாம் பை 1 பை அப்படின்னா 1 மைனஸ் x² அப்படின்னு எடுக்கலாம். ஸோ இந்த டிவைடிங் பை திஸ் ஒன், அப்புறம் இது இந்த y வேல்யூ இங்கே இருக்கு இல்லையா, ஸோ திஸ் கேன் பி ரிட்டன் ஆஸ் 2y அப்படின்னு எடுக்கலாம். பிகாஸ் y ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் எக்ஸ் பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் x². ஸோ இந்த ரவுண்ட் பண்ணதுக்கு பதிலாக யூ கேன் ரைட் இட் ஆஸ் திஸ் ஒய். அப்போ இந்த 2 இந்த 2 இந்த 2 கேன்சல் ஆயிடுச்சு. அதே மாதிரி y ஆல்சோ தேர் ஆக்சுவலி இது வந்து டிவைடிங் பை 2y அப்படின்னு அர்த்தம். பெரியமா என்ன தெரியல, இந்த இடத்துல வேணா எடுத்துக்கலாம் டிவைடு பை 2y, 2y-ஆல டிவைட் பண்ணுறது. இங்கே ஒரு y ஸ்கேர்டு, இங்கே ஒரு y, இங்கே ஒரு y-யும் கேன்சல் ஆயிடும். ஸோ இது நம்ம எப்படி எடுக்கலாம், மிச்சம் என்ன இருக்குது மைனஸ் ஒரு y இருக்கா, தென் ப்ளஸ் 2y கேன்சல் ஆயிடுச்சு. y1 1 மைனஸ் x² ஈக்குவல் டு அந்த எதுவுமே இல்லை. அப்போ இங்கே என்ன இருக்கு 1 அப்படின்னு அர்த்தம். நவ் இங்கே மைனஸ் எக்ஸ் ஒய், இது மட்டும் அந்த ஒரு ஸ்டெப் கரெக்டானு பார்த்துக்கலாம். மைனஸ் எக்ஸ் ஒய் 1 மைனஸ் x² மைனஸ் ஈக்குவல் டு ஒய் 1. ஓகே, நவ் எகெயின் டிஃப்ரென்ஷியேட். ஏன்னா இந்த கொஸ்டின் நமக்கு என்ன இருக்கு, ஒய் 2 இருக்கு. ஒய் 2 மீன்ஸ் y டபுள் டேஸ். அகெயின் யூ ஆர் டிஃப்ரென்ஷியேட்டிங். ஸோ எகெயின் டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு x. ஸோ திஸ் ஆல்சோ எகெயின் யூவி மெத்தட். யூவி மெத்தட் அப்படிங்கிறப்போ நமக்கு இங்கே முதல்ல இது திருப்பி எழுதிக்கலாம், இந்த இடத்துல இன்னொரு ஸ்டெப் எழுதிக்கலாம். y1 1 மைனஸ் x² மைனஸ் xy ஈக்குவல் டு 1. ஸோ எகெயின் டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். அப்போ இங்கேயும் யூவி மெத்தட், இது u, இது வி, ஹியர் திஸ் இஸ் u அண்ட் திஸ் இஸ் வி. அப்போ y1 எழுதிட்டு dy dx ஆஃப் 1 மைனஸ் x² ப்ளஸ் 1 மைனஸ் x² dy dx ஆஃப் y1. தென் இந்த இடத்துல என்ன இருக்கு மைனஸ் இல்லையா, ஸோ மைனஸ் இது யூவி மெத்தட் இருக்கும் எக்ஸ் இன்ட்டு டிவை டிஎக்ஸ் ஆஃப் ஒய், தென் ப்ளஸ் ஒய் இன்ட்டு டிவை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இந்த மாதிரியெல்லாம் டிவை டிஎக்ஸ் ஆஃப்னா எழுத வேண்டிய அவசியமே இல்லை. பட் கொஞ்சம் புரியணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி எழுதிட்டுருக்கோம். எவ்ரி டைம் நோ நீட் டு ரைட் டிவை டிஎக்ஸ் ஆஃப். இந்த எக்ஸாம் டைரக்ட்லி யூ கேன் ரைட் த answer for that. So y1 0 minus 2x, then 1 minus x², then the difference is then y2. Actually y1 அப்படிங்கிறது nothing but y that, y2 அப்படிங்கிறது nothing but y double dash. So in that way y2 minus x அப்படியே எழுதிட்டு இதனுடைய டிஃபரன்சியேஷன் என்ன y1 dy by dx, dy by dx is nothing but y1, then plus y அப்படியே எழுதிட்டு x-ஓட டிஃபரன்சியேஷன் 1, டிஃபரன்சியேஷன் ஆஃப் கான்ஸ்டன்ட் 0. இப்போ அந்த மைனஸை உள்ளே எடுத்துப்போம், இங்கே ஒரு மைனஸ் இருக்கா, மைனஸ் 2x y1, தென் ப்ளஸ் 1 மைனஸ் x² y2. 1 ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் போட்டிருக்க என்னன்னு தெரியும் பார்க்கலாம். தென் டேக் மைனஸ் இன்சைட், மைனஸ் xy1 மைனஸ் y ஈக்குவல் டு 0. ஸோ திஸ் இஸ் கரெக்ட் ஒன்லி. இங்கே என்ன எழுதிக்கலாம், 1 மைனஸ் x² y2, இந்த ரெண்டே கம்பைன் பண்ணு, இங்கே மைனஸ் 2 இங்கே மைனஸ் 1. ஸோ மைனஸ் 3x y1, தென் மைனஸ் y ஈக்குவல் டு 0. நான் ஏதாவது ராங்காக இருக்குமா என்னமோ ரெஃபர் பண்ணேன், கரெக்ட் ஒன்லி.
சோ இந்த சமனியும் நம்ம ஃபர்ஸ்ட் ரூட் எல்லாம் வர்றதுனால ஸ்பைரிங் ஆன் போத் சைடு எடுத்து போட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதில் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இந்த யூபி மெத்தட். யூபி மெத்தடில் இந்த மாதிரி எழுதி பார்த்துட்டா ஈஸியாக இருக்கும். டிபை டிஎஃப்டா அப்படின்னு எழுதி பார்த்துட்டா ஈஸியாக இருக்கும். தென் ஒன் இன்னொன்று ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஒய் ஒன் அப்படின்னா ஒய் டேஷ் அப்படின்னு இருக்கும். ஒய் டூ மீன்ஸ் ஒய் டபுள் டேஷ் அப்படி இந்த மாதிரியும் போடலாம். ஸோ தேங்க்யூ.